வணக்கம், நான் பிராபி ரூபினி பேசுகிறேன். இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் 13. இந்த பாடல் கூறுவதன் மூலமாக மனதிலுள்ள வைராக்கியம் நிலை பெற உதவும். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. உலகம் 14 பெற்றவளே எப்படி பெற்றாயோ அப்படியே உலகத்தை காப்பவளே பின்பு ஏதோ ஒரு காரணம் கருதி உலகத்தை உன்னில் அடக்கி கொண்டவளே. பார்க்கடலை கடைந்த பொழுது எழுந்த ஆழகால விஷத்தை உண்டதால் கரை கொண்ட கழுத்தினை உடைய சிவபெருமானுக்கு மூத்தவளே என்றைக்கும் முதுமை அடையாமல் இளமையாகவே இருக்கும் முகுந்தனுக்கும் இளையவளே மாபெரும் தவம் உடையவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வத்தை நான் வணங்குவேனோ என்ற பொருள்பட விளங்குகின்றது இந்த பாடல். இந்த பாடலை தினசரி நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக வைராக்கியம் நிலை பெற உதவும். மேலும் இதுபோன்று அபிராமி அந்தாதி பாடலுக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.